வணக்கம், வெல்கம் டு திருநெல்வேலி சைவ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருநெல்வேலி ஸ்பெஷல் பொரி விலங்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த டம்ளர் வந்து 150 கிராம் பிடிக்கும். இதுக்கு 2 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளருக்கு 1 டம்ளர் பாசி பருப்பு, அப்புறம் அதே டம்ளருக்கு 1 டம்ளர் பொரிக்கடலை, அதே டம்ளருக்கு 1 டம்ளர் வேர்க்கடலை, அப்புறம் 2 டம்ளர் உருண்டை வெள்ளத்தை இந்த மாதிரி பொடியாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை முடி தேங்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 20-25 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சுக்கு பொடி 1 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெய், இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் போட்டுக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வந்து அரிசியை போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கலாம். இப்போ அரிசி நல்லா பொன்னிறமாயிருச்சு. இதை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அடுத்து பாசி பருப்பை போட்டு பொன்னிறமாக வறுக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாசி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதையும் இந்த அரிசியோடு கொட்டிக்கலாம். அடுத்து வேர்க்கடலை போட்டு வறுத்துக்கலாம். வேர்க்கடலையும் நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, தோல் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வறுக்கணும். இப்போ அதை வந்து தனியாக இன்னொரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காய் வறுபடணும். இப்போ இதையும் தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பை போட்டு வறுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபடட்டும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதையும் வந்து தேங்காவோடு சேர்த்து வச்சுக்கலாம். அடுப்பில் வந்த பேனில் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கோங்க வெள்ளை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். போட்டு இதில் வந்து ஒரு 100 ml போல் தண்ணி ஊற்றலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுக்கலாம். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த அரிசி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சுக்கலாம். இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால 4 டம்ளர் இருக்குது. அதனால் பாதி பாதியாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சுக்கலாம். இப்போ திரிச்சு எடுத்தாச்சு. இந்தளவுக்கு நைஸாக பவுடராக இருக்கணும். இப்போ வந்து வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, வறுத்து வச்ச வேர்க்கடலை, அதை வந்து பாதியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதே மாதிரி பொரிக்கடலை, அதாவது பொட்டுக்கடலையிலையும் பாதியை வந்து அந்த வேர்க்கடலையோடு சேர்த்து ஃபைன் பவுடராக திரிச்சுக்கலாம். இப்போ அதையும் நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கியாச்சு. இதையும் இந்த அரிசி பருப்பு திரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட இதையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதுலேயே மீதி இருக்கிற பொரிக்கடலை, அப்புறம் மீதி இருக்கிற வேர்க்கடலை அதையும் போட்டு, அப்புறம் வறுத்து வச்ச தேங்காய் முந்திரி இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலேயே சுக்குத்தூள் அப்புறம் ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுப்பில் வந்து வெல்லம் வச்சுருக்கேன், இதை ஃபுல் சிம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியால் ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சூடாக இருக்கிற வெள்ளப்பாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பவுடர், அதில் ஊற்றிக்கலாம். சூட்டோடே அப்படியே ஊற்றிடணும், ஆறினவுன்னு ஊற்றக்கூடாது. இதில் ஒரு 2-3 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து நீங்கள் கரண்டியால் மிக்ஸ் பண்ண கையால் மிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இதை மாதிரி கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மாவு வந்து சூடாக இல்லை, ஆனால் வந்து வெள்ளம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கை வந்து சூடாயிரும், கை வந்து ஹீட் வந்து பொறுக்காது. அதனால் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே வந்து உருண்டைகளாக பிடிச்சிடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிடணும், ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. ஆற விட்டுட்டிங்கன்னா உருண்டையை பிடிக்க முடியாது. கை பொறுக்கிற சூடையும் விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க, நீங்கள் இப்படி பிடிச்சா தான் உருண்டையாக பிடிக்க வரும். இந்த பொரி விலங்காய் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போது ஏப்ரல் மேலே எங்கள் ஆச்சி வீட்டுக்கு போவோம், அங்கே ஆச்சி வந்து கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா 10-15 நிமிஷம் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் பண்ணி வச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹார்டாயிரும், கடித்து சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து திருநெல்வேலி ட்ரெடிஷ்னலுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்தாச்சு. இது வந்து முதல்ல பிடித்த உருண்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கொஞ்சம் மாவில் பார்த்தீங்கன்னா வந்து சூடு வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு, அதனால் கொஞ்சம் இதில் வந்து நெய் ஊற்றி இப்போ செஞ்சு உருண்டை பிடிச்சிருக்கேன். இப்போ பொரி விலங்காய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.